வவுனியா வடுக்குனாரி மலை ஆதிசிவன் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட மகா சிவராத்திரி வழிபாடுகளின் போது இடையூறு ஏற்படுத்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணம் நல்லூரில் இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சமய தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், சிவில் சமூக பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். இந்த நாளிலே எங்களுக்கு முக்கியமாக இருக்கின்ற சிவன் ஆலயத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற துன்பம் உலகம் வாழ்கின்ற இந்து மக்களால் சகிக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. இலங்கை அரசாங்கம் தன்னுடைய குரலை கொடுத்து இந்துக்களை இந்த மண்ணிலே நிம்மதியாக வாழ்கின்ற சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். எங்களுடைய கைது செய்யப்பட்ட 8 உறவினர்களும் உறவுகளும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். மீண்டும் இவ்வாறான சம்பவங்கள் நிகழாமையை உரிய தரப்புகள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இதேவேளை கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் வவுனியா வடுக்குனாரி கோவில் விவகாரம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். அவரவர் சமய வழிபாட்டு ஸ்தலங்களிலே வழிபாடுகள் செய்வதற்கு அனைவருக்குமே உரிமை உண்டு. இன்னல்களுக்கு மத்தியிலே இந்த சிவராத்திரியை இவ்வாறு சின்னாபின்னமாக்கி இருக்கின்றார்கள். எனவே இந்த நாடு அனைத்து மதங்களுக்கும் சம உரிமை கொடுத்து மத வழிபாடுகளிலே பன்னெடுங்காலமாக இருந்து வருவது வேதனைப்படுகின்ற வகையிலே இவ்வாறு காரியம் நடைபெற்றிருக்கின்றது. இனிமேல் இவ்வாறான காரியங்கள் நடைபெறாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஜனாதிபதிக்குண்டு.